garam masala mushroom masala ku na vandu or 200 grams pola nalla whole white mushrooms wash panni eduthu vechirukken idu chinna chinna thundugala cut panni eduthukalam idu kudave pathinga na muttakos irukliya na adha mari or kaal chinna muttakos la or kaal vaasi muttakos eduthu vechirukken idaiyum kutti kuttiya nalla cut panni eduthuk porom ipa vandu 200 gram mushrooms ku vandu 100 grams muttakos pota seriya irukum கட் பண்ணிடலாம். சின்ன சின்ன இதுவாக நல்லா குட்டி குட்டி துண்டுகளாக கட் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கப்புறம் வாஷ் பண்ண வேண்டாம், நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணோம். மஷ்ரூமில் உள்ள ராஸ்மெல் அவ்வளோ தெரியாது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த முட்டைக்கோஸில் வந்து ராஸ்மெல் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதையும் இந்த மஷ்ரூமோடு சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லை மைதா சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு மைதா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கடலை மாவு இன்ஸ்டட் சேர்த்துக்கலாம். அதுவும் வேண்டாம் அப்படின்னா அரிசி கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். பட் அந்த கடையில் வர அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வராது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் வந்து கார்ன்ஃப்ளார் சோள மாவு, ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு, ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி எடுத்துக்கிறேன் நல்லா கலர்ஃபுல்லாக வரணுன்றதுக்காக. ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஸ்டார்ச் சேர்க்குறேன். இன்கேஸ் உங்ககிட்ட கார்ன்ஸ்டார்ச் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, நல்லா கிறிஸ்பியாக வரும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட வந்துட்டு அப்புறம் என்ன சேர்க்குறோம்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, அவ்வளோதான். இதை சேர்த்துட்டு நல்லா கையில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம முட்டைக்கோஸ் கழுவணும் இல்லையா, அந்த தண்ணியே வந்து இதில் நிறைய இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு விரவிட்டு பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். இது நம்ம வந்து டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதனால் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப உறிஞ்சு அப்புறம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் சொன்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தமாக தண்ணியை விடலை, முட்டைக்கோஸ்லேருந்து வந்த தண்ணி தான். ஸோ அதை வந்து இப்படி நல்லா கரைக்கிறேன். நல்லா திரட்டி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கிட்டு சைட்லேயே வந்துட்டு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு வெஜிடபிள் ஆயில் தான் எடுத்துருக்கிறேன். நம்ம கடையில் செய்கிற டேஸ்ட்லேயே செய்கிறதுனால பொறிக்கிறோம். ஸோ உங்ககிட்ட ஏர் ஃப்ரை இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏர் ஃப்ரையரில் பொறிச்சு எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட இல்லையா. எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக உருட்டி அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிதமான சூட்டில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதிக ஃப்ளேம் வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிடும். ஸோ மிதமான சூட்டை வச்சிங்கன்னா நான் கரெக்டாக வெந்துக்கே நல்ல ஒரு பொரியும். இப்போ நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்த வரப்ப நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா பொரிஞ்சிட்ருக்கலாம். அதுக்கப்புறமா சோளமாவெல்லாம் போட்டோம்ல, அதுவே நல்லா பைண்ட் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மசாலா எதுவுமே உதிரலை, நல்லா தனித்தனியாக வடகம் சைஸில் பொரிஞ்சிக்கிட்டுருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக வடகம் சைஸில் வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போயே சாப்பிட்டு பார்த்தா செம கிறிஸ்பி செம டேஸ்ட்டு. ஸோ இது ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்னதாக பிச்சு விடணும், அதனால் ஆற வச்சுருங்க. ஒரு இது மாதிரி போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. காளான் மசாலா செய்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சாச்சு, ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதோடைய மூணு பச்சை மிளகாய் காய்ச்சிட்டு பெரிய வெங்காயம் வந்து நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். வந்து நல்லா பதங்கணும், நல்லா டிரான்ஸ்லூசடாக நல்லா கண்ணாடி மாதிரி பதத்துக்கு வரணும், அந்த அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் வந்து இப்போ உப்பு சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டு மஷ்ரூமை வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கு தனியாக உப்பு சேர்த்தோம். இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும், அது ஒரு டிப். அண்ட் மூடி வச்சு வதக்குனீங்கன்னா இன்னுமே சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் வந்து ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்க்குறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கால் டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கோம்.
அந்த மசாலாவோட பச்சை வாட போகிற அளவுக்கு. இப்போ மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கிச்சு. இதில் ஒரு சின்ன தக்காளி நல்லா பொடிச்சு பிடிச்சா தக்காளி வச்சுருக்கேன், அதே ஆட் பண்ணிக்கலாம். கடையில் சாப்பிட்றதுல பார்த்தீங்கன்னா தக்காளி தெரியவே தெரியாது, ஏன்னா அவங்க வந்து புளிப்புக்காக வினிகர் சேர்ப்பாங்க, அது உடம்புக்கு நல்லதே கிடையாது. நம்ம வீட்லேயே செய்கிறதுனால வினிகர்லாம் இல்லை, அதனால வினிகர்லாம் எதுவும் போடுறதே இல்லை. தக்காளியோட புளிப்பே வந்து ஒரு நல்ல ஒரு வாய்க்கு இதமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அந்த தக்காளி போட்டு அந்த தக்காளி கொஞ்சமாக வதங்குறது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா தக்காளி எல்லாம் கோகுற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு அரைக்கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அரைக்கப்போல் தண்ணி விட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா மசாலா கொதிச்சிருச்சு, அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இதோட ஒரு கால் டீஸ்பூன் போல் அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே ஊற்றிக்கலாம். இது எதுக்குன்னா ஒரு பாண்டிங்காக, அந்த பாண்டிங்காக தான் ஊற்றுறோம். நம்ம நல்லா பொறிச்சு வச்ச மஷ்ரூம் அண்ட் முட்டைக்கோசை வந்து சின்ன சின்னதாக பிச்சு விட்டுக்கோங்க, அதாவது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃபுல்லாத்தையும் பிச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், அரிசி மாவை போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா எப்படி அந்த ஒரு கெட்டி தண்ணியான கன்சிஸ்டன்சி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகிற கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த நிலமையில் வந்துட்டு நம்ம பிச்சு வச்சுருக்குறோம் இல்லையா மஷ்ரூம்ஸ், இதை வந்து ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூம்ஸ் போட்டு நல்லா இந்த மசாலாவில் கிண்டி விட்டுருங்க. மசாலாவில் எல்லா மஷ்ரூமோட எல்லா பக்கமும் பொறிச்சு அந்த மஷ்ரூமோட எல்லா பக்கமும் கூட்டணும். ஸோ நல்லா கிண்டி விட்டுருங்க. இதோட வந்து கொஞ்சமாக கெச்சப் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நோ சுகர் கெச்சப். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கெச்சப் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தக்காளியை அரைச்சி வெங்காயத்தோடையே போட்டு வதக்கிக்கலாம். கெச்சப் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட ரோட் சைட் காளான் மசாலா ரெடி. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இப்படி தான் கொஞ்சம் திக்காக இருக்கும், ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்காது. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். செம்மையாக இருக்கு. ஐயோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு ஈவினிங் டைமில் டீ குடிக்கிறது ஏற்ற ஸ்நாக், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு புளிப்பு காரணம் அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களிடம் உங்களே வந்து சீக்கிரமாக சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய், டேக் கேர்.